புல்லுள்ள இடங்கள். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் தாவீதுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆகையினால் தாவீது ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் தாவீதின் மேய்ப்பராய் இருக்கும்போது அவரை ஆபத்துக்களோ நாச மோசங்களோ அணுகாது. கர்த்தர் தாவீதை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். நாம் எல்லோருமே கர்த்தருடைய மேய்ச்சலில் உள்ள ஆடுகள். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதினால் நமக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உண்டு. அவையாவன: கர்த்தர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். கர்த்தர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார். தேவனுடைய நல்ல கரத்தில் இருந்து நாம் அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு அன்றன்றுள்ள அப்பங்களை கொடுத்து நம்மை போஷிக்கிறார். நம்முடைய ஜீவியத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆறுதல்களையும் பாதுகாப்புகளையும் பராமரிப்புகளையும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம். துன்மார்க்கனுக்கு புல்லுள்ள இடங்கள் நியமிக்கப்படவில்லை. அவன் வறண்ட நிலத்திலே தன்னுடைய போஜனத்திற்காக சுற்றி அலைவான். வனாந்திரத்திலே அவனுக்கு புசிக்க போஜனமும் கிடைக்காது, தாகத்தை தணிக்க தண்ணீரும் கிடைக்காது. துன்மார்க்கருக்கு அமர்ந்த தண்ணீர்களும் நியமிக்கப்படவில்லை. துன்மார்க்கன் தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற விரும்புகிறான், பேராசைப்படுகிறான், தனக்கு எல்லாம் அதிகமாய் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். கர்த்தர் அவனுக்கு புல்லுள்ள இடங்களை கொடுக்காமல் வறண்ட நிலங்களையும் பாழாய்போன வனாந்திரங்களையும் திரளாய் கொடுக்கிறார். இதனால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கரம்பிடித்து வழி நடத்துகிறார். புல்லுள்ள இடங்கள் எங்கே இருக்கிறது என்பது கர்த்தருக்கு தெரியும். நாம் கர்த்தருடைய கரங்களில் இருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். நாம் அனுதினமும் தேவனுடைய நன்மைகளை ருசி பார்க்கிறோம். நமக்கு உலக பிரகாரமான சம்பத்தும் ஐஸ்வர்யமும் கொஞ்சமாய் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற புல்லுள்ள இடங்கள் திரளாய் இருக்கும். துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பக்தியோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். பகையோடு இருக்கும் கொழுத்த எருவின் கரியை பார்க்கலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை ஓய்வாக அமர்ந்திருக்க செய்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு மன அமைதியையும் போதும் என்னும் திருப்தியையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தின் பங்கு குறைவா இருந்தாலும் அவர்கள் அதில் திருப்தியோடு இருப்பார்கள். உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் குழப்பமில்லாமல் தெளிந்த சிந்தனையோடு இருப்பார்கள். பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சமாதானமாய் தங்கியிருக்கும். பதட்டப்படாமல் தெளிவாய் நடப்பார்கள். அவர்கள் மேய்கிற இடங்கள் எல்லாமே புல்லுள்ள இடங்களாய் இருக்கும். நல்ல மேய்ப்பர் தம்முடைய ஆடுகளை நன்றாக வழிநடத்துகிறார். அவர் தம்முடைய ஆடுகளுக்கு முன்னாக போகிறார். ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாக செல்லும். நல்ல மேய்ப்பர் தம்முடைய ஆடுகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்த பின்பு அவற்றை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். கர்த்தருடைய நன்மைகளை புசிக்கிறவர்கள் அவருடைய வழி நடத்துதலை பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தரே நம்முடைய கண்களை வழி நடத்துகிறார், நம்முடைய வழியை வழி நடத்துகிறார். கர்த்தர் நம்மை அன்புக்கு நேராக வழி நடத்துகிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு போஜனமும் ஓய்வும் கொடுக்கிறார். அதோடு சேர்ந்து அவர் நமக்கு புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். கர்த்தர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அசுத்தமான தண்ணீர்கள் அண்டையிலோ அல்லது நீண்ட காலமாக கெட்டி கிடக்கும் தண்ணீர்கள் அண்டையிலோ கொந்தளிக்கும் கடலிலோ பிரவாகித்து வரும் வெள்ளத்திலோ கர்த்தர் நம்மை கொண்டு போய் விடுவதில்லை. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களின் நன்மைகளை விசாரிக்கிறவர். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் மாத்திரமே கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் சத்தமில்லாமல் ஓடுகிற நீரோடையாய் இருக்கும். நம்முடைய ஆவி கர்த்தருக்கு நேராக புறப்பட்டு ஓட வேண்டும். நாம் ஆரவாரம் இல்லாமல் அமைதியாயிருந்தாலும்
நம்முடைய ஆவியின் ஓட்டம் கர்த்தரை நோக்கியே இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்காக செய்கிற காரியங்களை மிகுந்த ஆரவாரத்தோடு செய்ய வேண்டும் என்னும் அவசியம் இல்லை. நாம் கர்த்தருடைய ஊழியத்தை அமர்ந்த தண்ணீர்களைப் போல அமைதியாகவும் செய்யலாம். நாம் அமைதியாக செய்தாலும் அதை உறுதியாய் செய்ய வேண்டும். அமர்ந்த தண்ணீர் எப்போதும் முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும், அது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாது. அதுபோலவே கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாமும் கர்த்தரை நோக்கியே முன்னேறி செல்ல வேண்டுமே அல்லாமல் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய்விடக் கூடாது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நம்மை ஓடச் செய்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் பொறுப்பாய் ஒப்பு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை வழி நடத்துகிறார். தம்முடைய வார்த்தையினாலே கர்த்தர் நமக்கு உபதேசிக்கிறார். தம்முடைய பராமரிப்பினாலும் நம்முடைய மனச்சாட்சியினாலும் அவர் நம்மை வழி நடத்துகிறார். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் நேர்த்தியாய் செய்யும் போது நமக்கு மெய்யான சந்தோஷம் உண்டாகும். ஊழியத்தின் பாதையே நமக்கு சந்தோஷமான பாதை. கர்த்தர் நம்மை வழிநடத்தவில்லை என்றால் நம்மால் ஊழியத்தின் பாதையில் கடந்து செல்ல முடியாது. கர்த்தர் தாமே நம்மை ஊழியத்திற்கும் வழிநடத்த வேண்டும், ஊழியத்திலும் வழிநடத்த வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு எப்படிப்பட்ட வேதனைகள் வந்தாலும் கர்த்தரே நமக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்கிறார். தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார். அப்போது அவருடைய இருதயம் முறிந்து போயிற்று. தன்னுடைய பாவத்தை தாவீது மூடி மறைக்க முயற்சி செய்தார். ஆனால் கர்த்தரோ தாவீதை விடவில்லை. கர்த்தர் நாத்தான் என்னும் தீர்க்கதரிசியை தாவீதினிடத்தில் அனுப்பினார். நாத்தான் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு, நீயே அந்த மனுஷன் என்று தாவீது ராஜாவிடம் தைரியமாய் சொன்னார். தாவீது மனம் திரும்பினார். கர்த்தர் அவருடைய ஆத்மாவை அழிந்து போகாதபடி பாதுகாத்துக் கொண்டார். அவருடைய ஆத்மாவை தேற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவேளை தங்கள் பலவீனத்தினால் ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்து விடலாம். பாவத்தில் விழுந்தவர்கள் அந்த பாவத்தில் நிரந்தரமாய் தங்கிவிடக் கூடாது. பாவத்தின் பள்ளத்தில் இருந்து கர்த்தர் தாமே தன்னை தூக்கிவிட வேண்டும் என்று கர்த்தாய் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போது கர்த்தர் தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய ஆத்மாவை பாவத்தின் குழியில் இருந்து தூக்கி விடுவார். நம்முடைய ஆத்மா அழிந்து போகாதபடி அதை புதுப்பிப்பார். நம்முடைய ஆத்மாவை தேற்றுவார். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். தாவீதுக்கு பல சமயங்களில் மரண ஆபத்து உண்டாயிற்று. பல சமயங்களில் அவர் நெருக்கப்பட்டார். ஆனாலும் கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்னும் நம்பிக்கை தாவீதின் உள்ளத்தில் உறுதியாய் இருந்தது. இந்த விசுவாசத்தோடு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்கிறார். மரண ஆபத்து வந்தாலும் கர்த்தரே தாவீதுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட ஆபத்துக்கள் வழியாய் தாவீது நடந்து செல்ல வேண்டியதாய் இருந்தாலும் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். ஆபத்துக்கள் மத்தியிலும் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் மத்தியிலும் தாவீது பதட்டமில்லாமல் பயமில்லாமல் அமைதலாயிருக்கிறார். மரண இருள் என்பது மெய்யான மரணம் அல்ல. இது ஒரு நிழல். நிழல் ஒரு மாயை. நிழல் பிரத்யட்சமான உருவம் அல்ல. நாம் பல சமயங்களில் மரணத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக மரண இருளை பார்த்து பயப்படுகிறோம். மரண இருளில் தீமை இல்லை. பாம்பு விஷம் உள்ளது. ஆனால் பாம்பின் நிழல் நம்மை ஒன்றும் செய்யாது. நாம் பாம்பின் நிழலை பார்த்து பயப்படுகிறோம். பாம்பின் நிழல் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யாது. பட்டயத்தின் நிழல் யாரையும் சங்காரம் பண்ணாது. தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்கு ஆழமானது, இருள் சூழ்ந்தது, அடர்ந்த வனப்பகுதியைப் போல் இருக்கிறது. ஆனாலும் பள்ளத்தாக்கில் கனி விருட்சங்கள் அதிகமாயிருக்கும். நம்முடைய போஜனத்திற்கு தேவையான கனிகள் எல்லாம் பள்ளத்தாக்கிலே கிடைக்கும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு மரணத்தின் பள்ளத்தாக்கு மெய்யாகவே ஆசீர்வாதமான பள்ளத்தாக்குதான். மரண பள்ளத்தாக்கில்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மெய்யான ஆறுதல் உண்டு. நாம் பள்ளத்தாக்கிலே நிரந்தரமாக தங்கப் போவதில்லை. பள்ளத்தாக்கிலே நடக்கிறோம். பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து போகிறோம். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாம் காணாமல் போய்விட மாட்டோம். நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பள்ளத்தாக்கின் மறுபக்கத்தில் பர்வதம் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை பர்வதத்திற்கு வழிநடத்தி செல்லும். பர்வதத்தில் வெளிச்சம் இருக்கும். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நமக்கு அங்கு ஒரு பொல்லாப்பும் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளை பொல்லாப்பு அணுகுவதில்லை.
தேவனுடைய அன்பை விட்டு மரணத்தினால் நம்மை பிரிக்க முடியாது. மரணம் சரீரத்தை கொல்லும், மரணத்தினால் ஆத்மாவை தொட முடியாது. நல்ல மேய்ப்பர் நம்மை எல்லா பள்ளத்தாக்குகளின் வழியாகவும் வழி நடத்துகிறார். நம்மை அவர் எந்த பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தினாலும் அவரும் நம்மோடு கூட வருகிறார். அவரே நமக்கு முன்பாக சென்று வழி நடத்துகிறவர். நம்முடைய மேய்ப்பரின் பிரசன்னமே நமக்கு மெய்யான ஆறுதல். தான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை என்று தாவீது விசுவாசத்தோடு சொல்லுகிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதே தாவீதின் விசுவாச வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாயிருக்கும். கர்த்தருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆடுகளை எண்ணும் போது அவற்றை மேய்ப்பர்கள் தங்கள் கோலின் கீழ் வழி நடத்துவார்கள். கோலின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளின் பத்தில் ஒரு பங்கு ஆகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது. நாய்களும் ஓநாய்களும் ஆடுகளை பிடிப்பதற்காக வரும். மேய்ப்பர்கள் தங்கள் தடியினால் ஆடுகளை அச்சுறுத்துகிற மிருகங்களை அடித்து துரத்துவார்கள். நம்முடைய மேய்ப்பருடைய கையில் நமக்கு ஆதரவான கோல் இருக்கிறது. சத்ருவுக்கு விரோதமான தடியும் அவருடைய கையில் இருக்கிறது. மேய்ப்பர்கள் தங்கள் கோலினால் விருட்சங்களில் உள்ள இலைகளை பறித்து ஆடுகளுக்கு போஜனமாய் கொடுப்பார்கள். மேய்ப்பருடைய கையில் உள்ள கோல் நம்மை தண்டிக்கும் கோல் அல்ல, அது நம்மை போஷிக்கும் கோல். அது நமக்கு ஆதரவான கோல். கர்த்தருடைய கரத்தில் உள்ள தடியை பார்த்து அவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டியதில்லை. சத்துருக்களுக்கே தடி நியமிக்கப்பட்டிருக்கிறது.